ஓபிஎஸ் இபிஎஸ் ஆகியோரை ஒன்றிணைத்து 2024 ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சசிகலா தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 50வது ஆண்டு விழா நிகழ்ச்சிகளையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் தமது ஆதரவாளர்களை சந்தித்து சசிகலா புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தொண்டர்களுக்கான இயக்கம் என்றும் அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படுவேன் என்றும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதிமுகவை எப்படி வழிநடத்தி சென்றார்களோ அதன்படி கட்சியை வழிநடத்தி செல்வேன் என்றும் அவர் தெரிவித்தார். அம்மா காலத்திலேயும் சரி தொண்டர்களுக்கு தான் இந்த இயக்கத்தில் முன்னுரிமை கொடுக்கப்படும். அதே நிலையை திரும்ப ஏற்படுத்த நான் முழுமூச்சாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைத்து வெற்றியை பெறுவோம் என்பதை தெரிவித்தார். நிச்சயமா எல்லாரையும் ஒன்றிணைத்து நல்லபடியா பார்லிமெண்ட் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும். கட்சி இது போல பல செய்தி தொகுப்பினை பார்க்க நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.